சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் க்ஷமாகரான்யதீஸ்வரா. ஸ்ரீ குருப்யோ நமஹ. சாஸ்திர தர்ப்பணம் முதல் அத்தியாயம் மூணாம் பாதம் தேவதாதிகரணம். தேவதாதிகரணத்தில் பாதிட்டு நிற்கிறதே நம்ம ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறோம். ததா சதி தாத்பரிய பேதோபி சியா. விதி வாக்கியம் அர்த்தவாத வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். விதி வாக்கியத்தில் ஒரு அபேட்சை உண்டு விதிக்கு. விதி வாக்கியத்தினுடைய வேலை என்ன? அந்த விதேயமான விகித கர்மாவில் பிரவருத்தியை ஏற்படுத்தணும். ஆனால் அது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக மனுஷனுக்கு பிரவருத்தி வராத போனால், அப்போ அவனை உற்சாகப்படுத்துறதுக்காக அந்த விகிதமான கர்மாவை பற்றி பெருசாக ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணினா இவனுடைய அந்த ஆலசியம் போய் பிரவருத்தி வந்துவிடும். ஆக இந்த ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய வாக்கியங்களுக்கு அர்த்தவாத வாக்கியம்னு பேர். அந்த அர்த்தவாத வாக்கியங்கள் விதி வாக்கியத்தோடு சேர்ந்து வேலை செய்யும். அந்த இடத்துல ஏக வாக்கியத்தான்னு சொல்லுவோம். இதுவும் அதுவும் சேர்ந்து தான் கை வேலை செய்யுங்கிறதுனாலே பதைக வாக்கியத்தான்னு சொல்லுவா யாரு? மீமாம்சகாய். ஆனால் வேதாந்தத்தில் அது பதைக வாக்கியத்தைன்னு சொல்கிறது இல்லை, வாக்கியக வாக்கியத்தா அப்படின்னு சொல்கிறான். அதுதான் இங்கேயும் சொன்னார். அப்போது வாக்கியக வாக்கியத்தா அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்ங்கிறத பதில் சொல்லணும். பதைக வாக்கியத்தான்னு சொன்னால் மொத்தம் ஒரே வாக்கியம். அந்த வாக்கியத்தில் பல பதங்கள் இருக்கும். இந்த பதங்கள் எல்லாமே சேர்ந்தால் தான் அந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்க முடியும். அப்போ இந்த பதங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறதே அது ஒரே சாப்த போதத்தை உண்டு பண்ணுறது தான், ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கிறது. இது பதைக்க வாக்கியத்தான்னு பேர். வாக்கிக வாக்கியத்தாஸ்திரத்தில் ஒரு லட்சணம் சொல்லியிருக்கார் குமாரில் பெட்டர். சுவார்த்தபோதே சமாப்தானாம் அங்காங்கித்வாத்திய அபேட்சையா வாக்கியானாம் ஏக வாக்கியத்துவம் புனக சமத்திய ஜாயத்தே அப்படின்னு வார்த்தைங்க. அதாவது எந்த ரெண்டு வாக்கியத்துக்கும் ஏக வாக்கியத்தை பண்ணணுமோ அந்த ரெண்டு வாக்கியமும் தனித்தனியாக தன் தன் அர்த்தத்தை சொல்லி முடிச்சிடும். சுவார்த்தபோதே சமாப்தானாம், இதனுடைய அர்த்தமும் புரிஞ்சு போகும், அதனுடைய அர்த்தமும் புரிஞ்சு போகும். ரெண்டு வாக்கியத்துடைய அர்த்தமும் தெரிந்த பிறகு அந்த வாக்கியார்த்தத்துக்கும் இந்த வாக்கியார்த்தத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது, தெரியிறது. அந்த சம்பந்தம் வந்ததுன்னா அப்போ இந்த ரெண்டு வாக்கியத்துக்கும் ஒரு ஏக வாக்கியத்தைன்னு சொல்றது. இப்போ வாக்கிய வாக்கியத்தா ஸ்தலத்திலே ரெண்டையும் பிரிச்சாக்க ரெண்டு வாக்கியத்துக்கும் தனித்தனியாக அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தங்களுக்கு பரஸ்பர சம்பந்தம் வருது. பதைக வாக்கியத்தா ஸ்தலத்தில் அப்படி இல்லை. நீங்கள் அந்த வாக்கியத்திலேருந்து ஒரு நாலு ரெண்டு பதத்தை எடுத்துட்டு சொன்னால் தனியாக எடுத்த பதத்தோடு அதுக்கு சம்பந்தமே வராது. இந்த சேர்த்தால் தான் அந்த அர்த்தம் வருமே தவிர அது தனியாக அந்த அர்த்தம் வராது. அதுதான் வாக்கிய வாக்கியத்தாக்கும் பதைக வாக்கியத்தாக்கும் உள்ள விசேஷம். மீமாம்சகால் அர்த்தவாதத்துக்கும் விதி வாக்கியத்துக்கும் பதைக வாக்கியத்தா சொல்கிறவாளுக்கு என்ன அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டால், அந்த அர்த்தவாதத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் தாத்பரியமே இல்லை. அது எல்லாமே சொன்னது இந்த விகிதமான கர்மா ரொம்ப உசத்தி, அது விசேஷம், அதில் அவசியம் பிரவர்த்திக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக எழுத்தவிட அதில் சொன்ன விஷயங்கள்லாம் ஒன்றும் பிராமாணிக்கம் இல்லை, அது பிரமாணம்னு எடுத்துக்க முடியாதுன்னு அவ சொல்லுவார். ஆனால் வேதாந்திகள் என்ன சொல்லுவா? ரெண்டு வாக்கியமும் தனித்தனியாக அர்த்தத்தை சொல்லிடுச்சு, அப்புறம் வாக்கிய வாக்கியத்தை நான் ஒத்துக்கிறேன், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு. ஆக ரெண்டு வாக்கியத்துக்கும் தனித்தனியாக அர்த்தம் உண்டு. அர்த்தவாத வாக்கியம் சொல்கிற அர்த்தம் கூட நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். எடுத்துட்டு அதுக்கப்புறம் விதிக்கு தேவையாக இருந்தால் விதியோடு சம்பந்தப்படுத்தி எடுத்துப்போம், அது வாக்கிய வாக்கியமாக எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னார். இதுதான் கடைசியில் முடிஞ்சது. இப்படி சொல்லும் பட்சத்தில் வாக்கியபேதங்கிற ஒரு தோஷம் வருமேன்னு கேள்வி. ததா சதி தாத்பரிய பேதோபி சாத். இந்த வாக்கியத்தினுடைய தாத்பரியம் வேற, விதி வாக்கியத்தினுடைய தாத்பரியம் வேற, அப்போ ரெண்டு தாத்பரியம் இருக்குமானால் அந்த வாக்கியபேதங்கிற தோஷம் வருமே என்ன? அதுக்கு சொன்னா சரியா, வாக்கியபேதம் வந்தா என்ன? இப்போ சொன்னா ஏவஞ்ச க்வசித் விருத்தார்த்த
அர்த்தவாதேஷு கௌணார்த்தான சத்தரத்வாதேஷ ஒரு பெரிய சாஸ்திரார்த்தம் இருக்கு இந்த வாக்கியத்துக்குள்ள. அது என்னன்னா, வாக்கியத்து வேத வாக்கியத்துக்கும் லௌகிகமான பிரமாணத்துக்கும் யதாசிருதமான அந்த விஷயத்துல பரஸ்பரம் விரோதம் ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் எது பிரபலம் எது துர்பலம்னு ஒரு விசாரம். அந்த விசாரத்துல வேத வாக்கியம் தாத்பரியம் உள்ள வாக்கியமாக இருக்கும் பட்சத்துல வேத வாக்கியத்துக்கு தான் பிராபல்யம். இந்த பிரத்யக்ஷாதிகளுக்கு வேற அத அனுசரித்து வேற விதமா அதை கொண்டு போக வேண்டியதுதான், ஏதோ வியாபாரிக பிராமணியமோ ஏதோ சொல்ல வேண்டியதுதான் சொல்லியிருக்கா. இப்போ இந்த தாத்பரியம் இருக்கிற இப்போ என்ன இதுல என்ன கிடைச்சது, தாத்பரியம் உள்ள வாக்கியமாக இருந்தால் அது பிரத்யக்ஷாதி பிரமாணங்களை காட்டிலும் அது பிரபலமான பிரமாணம் அப்படின்னு ஆயிடும். அப்படியானால் பிரத்யக்ஷ விருத்தமான ஒரு சில அர்த்தவாதத்தை காமிச்சு விரோதே குணவாத சாத் அப்படின்னு சொல்லி யஜமான பசுஹு யஜமான பிரஸ்தரஹா அப்படிங்கிற உதாரண வாக்கியத்துல எல்லாம் நீங்கள் லக்ஷணே கவுனி விற்பி எல்லாம் சொன்னாலே அதெல்லாம் தேவையில்லாத போகும். ஏன், இப்பதான் சித்த முன்னாடி சொன்னது யஜமானஹா பிரஸ்தரஹா அப்படிங்கிற வாக்கியம் அர்த்தவாத வாக்கியம். யஜமானங்கிறது வேற பிரஸ்தரங்கிறது வேற. பிரஸ்தரத்தை பார்த்து யஜமானஹா அப்படின்னு சொல்றது யஜமானம் பிரஸ்தரம் ஒண்ணுங்கிறது ஆகவே ஆகாது, இது பிரத்யக்ஷ விரோதம். அப்படி இருக்கிறச்ச இந்த வாக்கியமானது எப்படி இந்த அர்த்தத்தை கொடுக்க முடியும்னு சந்தேகம் வந்தது. உடனே கவுனி விருத்தி அப்படின்னு சொல்லி பிரஸ்தரத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக யஜமானன்னு சொல்லியிருக்கு சிம்ஹோதேவதத்தகாங்கிற மாதிரின்னு சொன்னோம். இப்போ என்ன ஆச்சு, இப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, உங்களுடைய சித்தாந்தப்படி இந்த விதி வாக்கியத்தில் தாத்பரியம் இருக்கா மாதிரி அர்த்தவாத வாக்கியத்திலும் தாத்பரியம் இருக்குங்கிறதுனால இதுவும் இந்த அர்த்தவாத வாக்கியம் யஜமான பிரஸ்தரகாங்கிற வாக்கியம் கூட ஒரு அர்த்தவாதம் மாத்திரமில்லை தாத்பரியம் உள்ள வாக்கியமாக ஆயிடும். தாத்பரியம் உள்ள வாக்கிய விதி வாக்கிய வேத வாக்கியங்கிறது பிரத்யக்ஷாதி பிரமாணத்தை விட பிரபலம்னு ஒத்துண்டுபடியாலே நமக்கு பிரத்யக்ஷ பிரமாணத்தில் யஜமானம் வேற அந்த பிரஸ்தரம் வேறேன்னு தெரியறதே அதுதான் தப்பு. வாஸ்தவத்தில் பிரஸ்தரமும் யஜமானமும் ஒன்றுன்னு அந்த வாக்கியம் சொல்றது தான் கரெக்டுன்னு சொல்லும்படியே ஆகிடும். அப்படி சொல்லிட்டா இந்த விதி வாக்கிய அந்த தாத்பரியம் உள்ள அர்த்தவாத வாக்கியத்தில் லக்ஷணையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத போயிடும். கவுனிவர்த்தி சொல்றதுக்கு இது உதாரணமாக எடுத்துக்க முடியாது, விரோதே குணவாத சாதுங்கிறது வராது போயிடும். ஆகையாலே இந்த மாதிரி ஒரு ஆபத்தெல்லாம் எதனால வந்தது, அர்த்தவாத வாக்கியத்துக்கும் தனியாக வாக்கியார்த்தத்தில் தாத்பரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் தாத்பரிய உள்ள வாக்கியமாக ஒத்துண்டதுனாலே இந்த தோஷம் வந்தது. மீமாம்சகன் சொல்றபடி அந்த வாக்கியத்துல ஒன்னும் அர்த்தத்துல தாத்பரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லை, அப்ப இது பிரபலம் ஆகாது. முன்னாடி சொன்னதெல்லாம் சரியா வந்துடும், கவுனம்லாம் சொல்லலாம், கவுனி விருத்தி சொல்லலாம் அப்படின்னு இப்ப சந்தேகம். பதில் சொல்றார், ஏவஞ்ச க்வசித் விருத்தார்த்த அர்த்தவாதேஷு கவுனார்த்ததா ந ஸ்யாத் தத்பரத்வாதேவ தத்பர வாக்கியஸ்யாபி பிரமாணாந்தர விரோதேன கவுனார்த்தத்வே. இப்ப நடுப்புற இன்னும் ஒரு கேள்வி இதுக்கு மேல, இதோட இது பெரிய சாஸ்திரார்த்தம். தத்பர வாக்கியம்தான் ஆனாலும் பிரமாணாந்தரத்துக்கு விருத்தமா இருக்கு, ஆகையாலே கவுனார்த்தமா ஒத்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொன்னால் வேதாந்தேஷ்வபி துவைதகிராஹி மானவிரோதாது கவுனார்த்ததா சாதிதி சேது. அப்ப என்னாகும், வேதாந்தத்து அத்வைதம் சொல்லக்கூடிய வேதாந்தம் இருக்கே அதுக்கும் தான் பிரத்யக்ஷாதி பிரமாண விரோதம் இருக்கு. பிரத்யக்ஷத்தினால துவைதம் தானே தெரியுது, அத்வைத்தமா தெரியுது இல்லை, துவைதம் தான் தெரியுது, அது அத்வைதத்துக்கு விருத்தம். அப்ப துவைத்தத்தை சொல்லி தெரிவிக்கக்கூடிய பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு விருத்தமாக இருக்கிறதுனாலே அத்வைத ஸ்ருதி இருக்கே அதுவும் கௌண்யாவிருத்தியா சொல்லக்கூடியதாக ஆயிடும். அர்த்தத்தை சொல்றதுன்னு சொல்லும்படி ஆயிடும். இது அனுஷ்டம். ஏன்னா இப்படி சொல்லும் போது அத்வைத பங்கமே ஏற்பட்டு போயிடும், முக்கிய தாற்பய விஷயமே இல்லாது போயிடும். அதனால இது சரியாக இருக்கட்டுமே அப்படியே இருக்கட்டுமேனு சொல்ல மாட்டான். அதனால என்ன சொல்லணும், அத்வைதத்துல ஸ்ருதிக்கு தாத்பரியம் இருக்கு, தாத்பரியம் இருக்கிறதுனாலே அந்த ஸ்ருதி பிரபலமாகிறது, அது பரமார்த்தத்தை சொல்றது அப்படின்னு வச்சுட்டு இந்த துவைத கிராகி பிரத்யக்ஷங்கள்லாம் மித்யாபூதமான துவைதத்தை தெரிவிக்கிறது, ஆகையால விரோதம் இல்லை அப்படின்னு தானே சொல்லணும். ஆக அர்த்தவாத வாக்கியங்கள்லையும் தாத்பரியம் ஒத்துக்கிற பட்சத்திலே
அதுக்கும் பிரத்யக்ஷாதி பிரமாணங்களை காட்டிலும் ஒரு பிராபல்யம் வந்து சேரும்ங்கிறதுனாலே பிரத்யக்ஷாதி விரோதம் வர இடத்துல அந்த அர்த்தவாத வாக்கியத்திலே கவனமாக அர்த்தம் சொல்வது வராத போயிடும் சொல்ல இவரே சொல்லுன்னு இருக்கா, அது வந்து இனிமே கிடையாது தப்புன்னு ஆயிடும். இதுதான் இந்த பெரிய ஆசங்கை. இதுக்கு சமாதானம் சொல்றார்னா, அவு பனிஷதஸ்ய பிரம்மணஹா மானாந்தர அயோக்கியதையா பாதா அசம்பவேன அகௌணத்வாத். இதுக்காக சிரமப்படாத, தாத்பரியம் அர்த்தவாதத்துக்கு இருந்தாலும் ஒன்றும் பெரிய தப்பு வராது. உனக்கு என்ன தப்பு நீ சொன்னேன்னா, தாத்பரியம் இருக்கும் வாக்கியம் கூட தாத்பரியமுள்ள வாக்கியம் கூட பிரத்யக்ஷாதி பிரமாண விரோதம் வராமல் இருக்கிறதுக்காக அதை பரிகாரம் பண்ணுவதற்காக கவுன்யாவிருத்தி அர்த்தத்தை சொல்றது அப்படின்னு சொல்ல முடியாம போயிடும். சொன்னால் அப்படி சொல்ற ஏன் என்ன அப்படி சொன்னால், வேதாந்தம் சொல்லக்கூடிய அத்வைதத்துக்கும் கவனமாக அர்த்தம் சொல்லும்படியாக ஆயிடும். ஏன்னா துவைத்த கிராகி பிரத்யக்ஷாதி பிரமாண விரோதம் அதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னியோ அந்த கடைசியில சொன்னதை நான் இல்லைங்கிறேன். வேதாந்தம் அத்வைத்தமான பிரம்மஸ்வரூபத்தை சொல்றது. ஆனா அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு அத்வைத பிரம்மஸ்வரூபத்துக்கு பிரத்யக்ஷாதி பிரமாணங்கிறது விரோதமாக இல்லை. என்னது பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள்லாம் துவைத்தத்தை சொல்றதா அத்வைத்தத்தை சொல்றதான்னு கேட்டேனே, துவைத்தத்தை தானே சொல்றது. துவைத்தத்தை தான் சொல்றதுன்னு சொன்னா அத்வைத்தத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிக்கு அது விருத்தமாக தானே இருந்தாகணும் அப்படின்னு கேள்வி வரும். பதில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் துவைத்தத்தை சொல்லலேன்னு நான் சொல்லலை, துவைத்தத்தை தான் சொல்றது. ஆனா அது அத்வைத்தத்தை இல்லைன்னு சொல்லலை. இது அத்வைத்தத்தை சொல்லக்கூடிய ஸ்ருதிக்கு இந்த பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் எப்போ விரோதமாக இருக்க முடியும் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அத்வைதம் சரி சத்வைதம்தான் சரின்னு ஸ்ருதி சொல்ல போய் அத்வைதம் தப்பு அப்படிங்கிறத பிரத்யக்ஷாதி பிரமாணம் சொல்லியிருந்தால் அப்போ ரெண்டுக்கும் விரோதம் வரும். ஆனால் ஸ்ருதி சொல்லக்கூடிய அந்த அத்வைத்தம் இருக்கே, இது பிரத்யக்ஷாதி பிரமாணத்துக்கு விஷயமே கிடையாது. அப்படி இருக்கிறச்ச அந்த அத்வைதத்தை இல்லை அப்படின்னு பிரத்யக்ஷாதி பிரமாணம் சொல்லிக் கொடுக்க முடியாது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எந்த ஒரு வஸ்துவை நாம் வந்து ஒரு பிரமாணத்தினாலே தெரிஞ்சிக்க முடியாதோ அந்த வஸ்துவை இல்லைன்னு நம்ம பிரமாணத்தாலே தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சுலபமான இதில் சொல்கிறேன், கண்ணால் பார்த்தா ஒரு ரூபம் தெரியுது. இது ரூபம்னு சொன்னால் கண்ணில் கலர் தெரியுது, ஒரு வஸ்துவோடைய கலர். இந்த கலர் இந்த வஸ்துக்கு இருக்குது ஆனால் இன்னொரு வஸ்துக்கு இல்லை அப்படிங்கிறத நாம் எப்படி சொல்லணும்? இந்த கண்ணை வச்சு தான் சொல்லணும். அந்த ரூபம் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் இந்த கண்ணை வச்சு அந்த ரூபம் இந்த வஸ்திரத்துக்கு இல்லை, இந்த வஸ்திரத்துக்கு கலர் வேற அப்படின்னு சொல்ல முடியும். ஆக ஒரு வஸ்திரத்துக்கு இருக்கும் கலர் இன்னொரு வஸ்திரத்துக்கு இல்லை அப்படிங்கிறத கண்ணுக்கு தெரிய வேண்டிய தெரியக்கூடிய ரூபத்தை வச்சு தான் சொல்லணும், அது இல்லாமல் சொல்ல முடியாது. இதே கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை வச்சுன்னு பேசுவோம், இந்த வஸ்திரத்தை பார்த்தா இந்த வஸ்திரம் வந்து யார் யார் எந்த ஒரு குலாலன் இல்லை தந்துவாயன்னால நிர்மாணம் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா வஸ்திரத்தை பார்த்தா இது யார் பண்ணினதுன்னு தெரிஞ்சிக்க முடியாது, அவனுடைய பேரெல்லாம் தெரிய முடியாது. அப்போ கண்ணுக்கு தெரிய முடியாத அந்த விஷயத்த வஸ்திரத்தை பார்த்து இது அந்த குலாலன் பண்ணினது இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியுமோ? கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தா என்ன அவன் பண்ணினதுன்னு தெரியுமா? அதனால இதை பார்க்கும்போது அவன் பண்ணலேங்கிறதும் தெரியாது, பண்ணினாங்கிறதும் தெரியாது. அப்ப என்னாச்சு, இந்த வஸ்திரம் அந்த தேவதத்தன்கிற குலாலன்னாலே செய்யப்பட்டது அப்படின்னு யாராவது சொன்னால் நான் கண்ணால் பார்த்து அப்படி இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கலாம், யாரு கண்டா எனக்கு கண்ணால் பார்த்தா இந்த வஸ்திரமானது அவனால் செய்யப்பட்டது அப்படின்னு ஒன்றும் தெரியல. அப்படி இருக்கும்போது அப்படி இல்லைங்கிறதும் கண்ணால் தெரியாது. இது எதுக்காக சொல்கிறேன், ஒரு வஸ்துவை ஒரு பிரமாணத்தினாலே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா அந்த வஸ்துவானது அந்த பிரமாணத்தினாலே அறியப்படக்கூடிய ஒரு அதுக்கு யோக்கியமான ஒரு வஸ்துவாக இருக்கணும், அப்போதான் அதை பார்த்து இல்லைன்னு சொல்லலாம்.
அந்த ரூம் உள்ளே கட்டம் இருக்கா பாரு அப்படின்னு சொன்னால், கட்டம் இருந்தா கண்ணுக்கு தெரியும், கண்ணால பார்க்கக்கூடிய விஷயம்தான் அந்த கட்டம். அப்போ அங்கே உள்ள போய் கண்ணெல்லாம் பார்த்து கண்ணால் நன்னா தரத்தை எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு அங்கே கட்டம் இருக்கிறது தெரியலேன்னு சொன்னால் கட்டம் இல்லை அப்படின்னு நான் கண்ணால் பார்த்து சொல்ல முடியும். ஆனால் கண்ணுக்கு தெரியாத விஷயத்த கண்ணால் பார்த்து தெரியலேங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியும். அப்போ இந்த ஒரு நியமத்தை வச்சுண்டு பார்க்கறச்சே அத்வைத்தம் சொல்ல, அத்வைத்தம் வந்து வெறும் வேதாந்தைக்க பிரமேயமாக இருக்கு, வேற பிரமாணத்துக்கு விஷயமே இல்லை. அப்படி இருக்கும்போது மற்ற பிரமாணங்களுக்கு விஷயம் இல்லாத அந்த அத்வைத்தத்தை இல்லைன்னு சொல்லி மற்ற பிரமாணங்கள் எப்படி தெரிவிக்க முடியும்? ஆகையாலே வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய அத்வைத்தம் அது தனி, அதை பற்றி இந்த பிரமாணங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, அதை இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையாலே வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த அத்வைத்த விஷயத்தில் மற்ற பிரமாணங்களுக்கு விரோதம் வரத்துக்கு இல்லை. விரோதம் வராததுனாலே அங்கே வந்து விரோதம் இருந்தால் மாற்றி குணவாதமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கே, விரோதே குணவாத சாத் அப்படிங்கிறது இந்த நியமம் பிரவர்த்திக்காது. அதனால வேதாந்தத்தில் சொன்ன அத்வைத்தம் எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே ஒத்துக்க வேண்டியது. ஆனால் யஜமான பிரஸ்தரகா அப்படின்னு சொல்லியிருக்கே இந்த இடத்துல அப்படி இல்லை, இதில் தாத்பரியர்களாக இல்லைன்னு சொல்லல. ஆனால் யஜமான பிரஸ்தரகா அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த யஜமானன் வேறு பிரஸ்தரம் வேறுன்னு கண்ணுக்கே தெரியுது, கண்ணால் பார்த்தா தெரியும் யஜமானன் யார், அந்த பிரஸ்தரங்கிறது யார், அது தர்ப்பக்கட்டுங்கிறது நல்லா தெரியுது, பார்த்தாலே தெரியும். அப்போ இது வந்து பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாச்சு. பிரத்யக்ஷத்துக்கு விஷயமாக யஜமானம் வேறு பிரஸ்தரம் வேறேன்னு தெரியும் போது ஸ்ருதி அங்கேருந்து வந்து யஜமான பிரஸ்தரகா இது அது ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் பிரத்யக்ஷ விரோதம் வந்துதான் வரலையா? ஆக பிரத்யக்ஷ விரோதம் வந்ததுனாலே யஜமான பிரஸ்தரகா அப்படிங்கிற அந்த வாக்கியத்தில் அவசியம் கவுனிவர்த்தி தான் சொல்லியா. அத்வைத ஸ்ருதிக்கு பிரத்யக்ஷ விரோதம் வர முடியாது, ஏன்னா அத்வைத ஸ்ருதி சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த விஷயம் பிரத்யக்ஷாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், பிரத்யக்ஷாதிகள்னாலே தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயமே இல்லை. அதனால் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது, பிரத்யக்ஷத்தை வச்சுட்டு. இந்த பிரத்யக்ஷாதி பிரமாணத்துக்கு எது விஷயம் இல்லையோ அதை பற்றி இந்த பிரமாணத்தினால ஒன்றும் தெரிய முடியாது. இப்போ கண்ணால் பார்த்து இந்த வஸ்துவில் இந்த ரசம் இருக்கா இல்லையான்னு சொன்னால் இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லைன்னு சொல்லக்கூடாது. இந்த வஸ்துவில் உப்பு ஜாஸ்தியாக இருக்கான்னு கொஞ்சம் கண்ணால் பார்த்து சொல்லு அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு இந்த ரசம் விஷயம் ஆகாததுனாலே நம்ம ஆமாம் நிறைய இருக்குது உப்பு இருக்குதுன்னு பார்த்து சொல்லப்படாது இல்லைன்னு சொல்லிட முடியாது, கண்ணுக்கு அது விஷயம் இல்லை. அதே மாதிரி அத்வைத்தமானது பிரத்யக்ஷாதி பிரமாணத்துக்கு விஷயம் ஆகாததுனாலே இதனால் அது இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக ஸ்ருதி அதை இருக்குன்னு சொல்லும்போது அதுக்கு விரோதமாக எந்த பிரத்யக்ஷாதி லௌகிக பிரமாணமும் இருக்க முடியாது. ஆகையாலே பிரத்யக்ஷ விரோதம் இல்லாததுனாலே அத்வைத ஸ்ருதியை முக்கியார்த்தமாக வச்சுருக்கு, கவுனார்த்தமாக வச்சுக்கலேன்னு அழகா சொல்லிட்டார். ஔபனிஷதஸ்ய பிரம்மணஹ மானாந்தர அயோக்கியதையா பாத அசம்பவேன அகௌணத்வாத், பாதத்துக்கு சம்பவமே இல்லை, விட்டால் வேற எந்த பிரமாணத்துக்கும் விஷயமாக முடியாது. தாத்பரியகம்ய விதேய ஸ்துதௌ துவாரத்தோபி தேவதா விக்கிரஹாதி அவகதௌ தத்ர தாத்பரிய கல்பனானு பபத்தே. இன்னொன்னு சொல்லலாம், இந்த அர்த்தவாத வாக்கியங்கள் விதிவாக்கியத்துக்கு பக்கத்தில் இருக்கும்போது அதனுடைய தாத்பரியமானது தேவதைக்கு விக்கிரகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதனுடைய தாத்பரியம் என்னமோ இந்த விதி சொன்ன விஷயத்துல இவனுக்கு பிரவிற்த்தி ஏற்படுத்தணும், அதை ஸ்தோத்திரம் பண்ணணுங்கிறதுல தான் தாத்பரியம், விதேய ஸ்துதியில தான் தாத்பரியம். ஆனால் விதேயத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அந்த அஸ்வாதமானது தேவதைகளெல்லாம் கொண்டு வந்துடுது, அதனுடைய விக்கிரகங்கள்லாம் சொல்லி இப்படி இருக்கிறதுனாலே வாயு ரொம்ப வேகமாக போகிறதுனாலே இவரை தேவதையாக கொண்ட இந்த கர்மா உனக்கு அதிசீக்கிரமாக ஃபலத்தை கொடுக்கணும், ரொம்ப நாள் காத்துட்டு இருக்க வேண்டியதுன்னு இருக்காது, அடுத்த ஜென்மாவரை காக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படிலாம் சொன்னால் கை மேலே ஃபலம் வருதுன்னு சொல்லி பிரவருத்தி வரும், உற்சாகம் வரும். ஆக சொல்லக்கூடிய விஷயம்லாம் தப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வாயுக்கு வேகம் இல்லை அப்படின்னு சொல்லணுமா? அவசியம் இல்லை, வாயு வேகமாக அடிக்கிறதே இது பாட்டுக்கு. ஆகையாலே அர்த்தவாத வாக்கியம்
எந்த வாக்கியார்த்தத்தை சொல்லி ஸ்துதி பண்றதோ அந்த வாக்கியார்த்தங்கள்லாம் பிரமாணாந்தரத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்கும் பட்சத்திலே யதார்த்தமாக ஒத்துக்கொள்ளலாம். அதில் சந்தேகமே இல்லை, அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கு இடம் இல்லை. இதுதான் இங்கே சொன்னார், துவாரத்தோப்பி தேவதா விக்கிரக அத்தியவகத்தோ அப்படி பார்க்கறச்சே. இங்கே எத்தனையோ அரசவாத வாக்கியங்கள் தேவதைகளை பற்றி சொல்லிட்டு வருது. அந்த அரசவாத வாக்கியங்களில் தேவதைகளுக்கு சரீரம் இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாமே இருக்குது, முகம் இருக்குது, அது நம்மளை போல் எல்லா வேலையும் பண்ணுறது, இதெல்லாம் தெரியுது. அப்போ அதெல்லாம் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அதனால தத்திர தாத்பரிய கல்பனான் இப்போ பற்றி அதில் தாத்பரியமும் சொல்லி சொல்லணும்னு அவசியம் இல்லை. நச்ச எத்த எஸ்ய ந தாத்பரியம் தசிய தத்திர அப்ராமாண்யம். அதில் தாத்பரியம் இல்லைன்னு சொன்னால் அப்போ அதை எப்படி இந்த பிரமாணத்தால் சாதிக்க முடியும்னா, அப்போ சொன்னால் சப்த பிரமாணத்துக்கு தாத்பரியவத்தியர்த்தே தாத்பரிய விஷயமான அர்த்தத்தில் தான் பிராமாண்யம் அப்படிங்கிறது இருந்தாலும், தாத்பரியம் இல்லாத அர்த்தத்தில் பிராமாண்யமே கிடையாதுன்னு இல்லைன்னு. அதாவது இந்த வாக்கியத்துக்கு தாத்பரியம் எந்த அர்த்தத்திலேயோ அதில் பிராமாண்யம் உண்டு அப்படிங்கிறத நான் இல்லைன்னு சொல்லலை, அது கரெக்டு தான். ஆனால் எந்த அர்த்தத்தில் இது தாத்பரியம் இல்லையோ இதுக்கு, அந்த அர்த்தமும் இந்த வாக்கியத்திலேருந்து தெரிஞ்சால் அதில் பிராமாண்யம் கிடையாதுங்கிறத ஆக்ஷேபிக்கிறேன். அதுலேயும் இருக்கும், தாத்பரியம் உள்ள விஷயத்திலையும் இருக்கலாம், அதை தெரிவிக்கிறதுக்காக சொன்ன அவாந்தர விஷயங்கள்லையும் அதுக்கு பிராமாண்யம் சொல்லலாம். ஆனால் இது எதுக்காக வந்தது, இந்த அவாந்தர விஷயத்தை சொல்கிறதுல தாத்பரியம்னு வந்தது இல்லை, வேறு விஷயத்தை தாத்பரியம்னு சொல்லும்போது போகிற போக்கில் இதையும் சொல்லி வச்சிருக்கேன், அதனால நமக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கு போல இருக்குங்கிறது. ஆக தேவதா விக்கிரகாதிகள்லாம் பரம தாத்பரியம்னு ஸ்ருதி சொன்ன விஷயம் இல்லை, விதேய ஸ்தோத்திரம் பண்ணுறதுல தான் அதுக்கு பெரிய தாத்பரியம். ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டதுன்னு சொல்லி இதையெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கு. அப்படி சொல்லும்போது தெரியக்கூடிய தேவதா விக்கிரகாதிகளை நாம் அதில் சொன்னபடி ஏற்று விடலாம், அதை இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதான் சொல்கிறார், யதா விசேஷணானி மீயந்தே விசிஷ்ட விதிபிர் யதா அதத்பரைஹி ததா தேவ தேகாக மந்திரார்த்தவாதத்தா. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், மீமாம்சை விசிஷ்ட விதின்னு மீமாம்சையில் சொல்லுவாள். விதி வாக்கியங்களை பிரிக்கும்போது எப்படி பிரிச்சிருக்கானா, கர்ம விதி, கர்மஸ்வரூப விதி, அப்புறம் வந்து குணவிதி, கர்மஸ்வரூப விதி, குணவிதி. சில இடத்துல இந்த கர்மாவை விதிக்கும். உதாரணத்துக்கு அக்னிஹோத்திரஞ்சு ஹோத்தி அப்படின்னு வாக்கியம் எடுத்துட்டோம்னா, இது அந்த அக்னிஹோத்திரங்கிற ஹோமத்தை கர்மாவை விதிக்கக்கூடிய விதி. அந்த அக்னிஹோத்திர பிரகரணத்துல இனிமே தத்னாதி ஹோத்தி எப்படின்னு வந்ததுன்னா, இப்போ இது வந்து அக்னிஹோத்திரத்தை விதிக்கல, அதுதான் இன்னொரு வாக்கியம் விதிச்சாச்சே, அந்த அக்னிஹோத்திரத்துக்கு ததிங்கிற திரவியத்தை விதிக்கிறது, இது குணவிதின்னு சொல்லுவோம். ஆக கர்மாவுக்கு உற்பத்தி விதியாச்சு, கர்மாவுக்கு குணவிதியாச்சு, இன்னும் பல விதிகள்லாம் உண்டு, அதிகார விதி எல்லாம் சொல்லுவாள், அதனுடைய பலத்தை சொல்லணும், எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஒரு சில இடத்துல என்ன சொல்லுவான்னா, விசிஷ்ட விதின்னு ஒன்று சொல்லுவாள். அதாவது அந்த கர்மாவையும் அந்த வாக்கியம்தான் விதிக்க வேண்டியதாக இருக்கு, கர்மாவை விதிக்கக்கூடிய அந்த வாக்கியத்திலேயே பல குணங்களையும் விதிக்கும்படியா இருந்தால் அப்போ அந்த இடத்துல குணவிசிஷ்ட கர்ம விதிகி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சோமேனேஜேதங்கிறது குணவிசிஷ்ட கர்ம விதி வாக்கியம்னு மீமாசுக்கால் சொல்லியிருக்காங்க. அதாவது எஜேதான்னு சொல்லக்கூடிய அந்த யாகத்தையும் இந்த வாக்கியம்தான் விதானம் பண்ண முடியா இருக்கு, அதுக்கு வேற வாக்கியம் இல்லை. அதே சமயத்தில் அந்த யாகத்துக்கு சோமம் திரவியங்கிறதையும் இதுதான் இதே வாக்கியம் தான் விதிக்க முடியா இருக்கு. அப்போ ரெண்டு விதானம் தனித்தனியாக பண்ணினா வாக்கிய பேதம் வரும், சோமேனேஜேதங்கிற ஒரே வாக்கியம். ஆகையால் இப்போ என்ன பண்ணுறதுன்னா, சோமத்தையும் யாகத்தையும் தனித்தனியாக இந்த வாக்கியம் விதிக்காது, சோம விசிஷ்ட யாகத்தை உண்ணாக்கி அதை விதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த விசிஷ்ட விதி விதிச்சா அப்போ சோம யாகத்துக்கு திரவியமா இல்லையா? திரவியம்தான். அப்போ யாகத்தை குறித்து சோமத்தை விதானம் பண்ணணுமா வேண்டாமா? அவசியம் பண்ணணும். அப்படி பண்ணுறதுக்காக இந்த விசிஷ்ட விதியில் ஆர்த்திகமாக விசேஷண விதியை கல்பிப்பேன். இப்படி விசேஷண விதியை கல்பிக்கும்போது அதுக்கு தனியாக தாத்பரியம் ஒத்துண்டேனா வாக்கியபேதாதி தோஷம் வரும். அதனால் அந்த விசேஷணமானது தாத்பரியங்கிறத இல்லாமலே
அந்த விசிஷ்ட விதியால விதிக்கும் போது ஸ்வரூபத்தகா தெரியறது அப்படின்னு ஒத்துக்கணும், சித்தமாகிறது சொல்லணுமா. இதைத்தான் இங்க வந்து உதாரணமா காண்பிக்கிறார். அது இந்த சோமயன இதயத்தேங்கிறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நமக்கு தெரியும். ஆனா ஏதசை வரைவத்தி ஷூங்கிற அந்த ஒரு வாக்கியம் எடுத்து உதாரணம் கொடுக்குறாரு, அதுல எல்லாமே அங்க யஜ்ஞ பிரக்கிரியை சேர்ந்தது, அது நமக்கு லோக சித்தமா ஒன்றும் இல்லை. ஆக அதுல கொஞ்சம் சிரமமான விஷயம், நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்க்கிறேன். விசேஷனானி மீயந்தே விசிஷ்ட விதிபிர் யதா அதத்பரைஹி ததா தேவதேகாக மந்திரார்த்தவாதத்தா. தாத்பரியங்கிறது அதத்பரமாக இருந்தாலும் அந்த தேவதைகளுடைய தேகங்கள் இத்தியாதிகள்லாம் அந்த அர்த்தவாத வாக்கியத்திலேருந்து அறியப்படும் போது அது சித்தமாகிறது, அர்த்தவாத வாக்கிய பிரமாணத்தால் சித்தமாகிறது. இதை சொல்றதுக்காக வரல, வேற காரியத்துக்காக வந்தது. ஆனாலும் அதற்காக வந்த வேத வாக்கியம் இதையும் சொல்லிட்டு போறதுங்கிறதுனாலே இந்த விஷயத்தையும் வேத பிரமாணக்கமாக எடுத்துக்க வேண்டியது. இதுதான் இங்க சொல்றது. ஏதஸ்தைவ ரேவதீஷு வாரவந்தீயம் அக்னிஷ்டோம சாமகிருத்வா பசுகாமோ ஹேதேன யஜேத இத்தியத்த ரேவதீனாம் ரிச்சாம் வாரவந்தீய சாம்னஸ்ச சம்பந்தா விசேஷணம் மானாந்தர அகம்யம் தத் விசிஷ்ட யாகவிதி ந விசேஷணபரா ததா சதி வித்யாவிருத்தி ஆபாத்தாத் அதச்ச விசேஷணேபி பிரமாணம் நச்ச விசிஷ்ட விஷயத்வேன விசேஷண ஆக்ஷேபா ததா சதி பரஸ்பராஸ்ரயாத் ஆக்ஷேபாத் விசேஷண பிரதிபத்தௌ சத்யாம் விசிஷ்ட விஷயத்வம் விசிஷ்ட விஷயத்வாச்ச ததாக்ஷேபா. இதுவரையில் ஒரு பேராகிராஃப் வச்சுக்கலாம். இந்த பசுகாமஹா அப்படின்னு சொன்னால் பசுவை விரும்புகிறவன், அதாவது பசுங்கிற ஒரு பலத்தை இஷ்டமான பலத்துக்காக ஒரு யாகம் விதிக்கப்படுறது இந்த வாக்கியத்தில். அந்த யாகம் எப்படி இருக்கணும், அதில் இன்னும் எப்படிலாம் இருக்கணுங்கிறது சொல்கிறார். இந்த யாகம் சோம யாகம், சோம திரவிக்கமான யாகம். சோம யாகத்தில் என்ன வரும்னு கேட்டால் ஒரு ஸ்தோத்திரம் சஸ்திரம் அப்புறம் யாகம் இப்படின்னு வரும் கிரமம். ஸ்தோத்திரம்னா சாமகான புரஸ்தரமாக அந்த ஸ்தோத்திரம் வரும். அந்த நாலு ரித்விகள் இருக்கா, உத்காதா பிரதிஹர்த்தா அப்புறம் யாரு பிரஸ்தோதா சுப்பிரமணியன்னு தான் இருக்கா. சுப்பிரமணிய அங்கே தியானம் பண்ணுற இடத்துக்கு வரமாட்டான். இவா மூணு பேரும் அந்த ஸ்தோத்திரத்துக்கு உட்காந்துட்டு சாமகானம் பண்ணுவான். அந்த சாமகானம் பண்ணுறதுக்கு தான் ஸ்தோத்திரம்னு பேர். அந்த ஸ்தோத்திரம் பண்ணி முடித்த உடனே அங்கே ஒரு சஸ்திரம்னு ரிக்வேதத்தை அனுசரித்து அந்த கணத்தை சேர்ந்தவா அதே மாதிரி ஒரு ஸ்துதி பண்ணுவான். அதில் கானம் இருக்காது, கர்ண மந்திரத்தை ஒரே தண்டாகாரமாக படிப்பான். அது சஸ்திரம். இந்த ஸ்தோத்திரம் சஸ்திரம் ஆனதுக்கு அப்புறம் ஏற்கனவே தேவதைகளுக்காக கிரகிச்சு வச்சிருக்கக்கூடிய சோமர கிரகங்கிற பாத்திரத்தில் கிரகிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த சோமரசத்தை கொண்டு போய் ஹோமம் பண்ணணும், யாகம் பண்ணணும். இதான் யாகம். இப்படி இது சோமயாகத்தினுடைய பிரக்கிரியை. இதில் வந்து ஸ்தோத்திரம் சாஸ்திரம் உள்ள கிரகமும் உண்டு, அது இல்லாத கிரகமும் உண்டு. உள்ள கிரகம் எத்தனை, ஸ்தோத்திர சாஸ்திரம் கொண்ட கிரகம் எத்தனை அப்படின்னு கேட்டால் அது 12 ஸ்தோத்திரங்களாம். இந்த சோமயாகத்தில் அந்த சுத்தியாகஸ்துன்னு சொல்லக்கூடிய அந்த சோமயாகம் பண்ணக்கூடிய தினத்தில் 3 சவனம்னு, பிராத்தசவனம் மாத்தியந்தின சவனம் திருத்தீய சவனம் அப்படின்னு 3 சவனமாக அதை பிரிச்சிருக்கா. பிராத்தசவனத்தில் பகிஷ்பவமான ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரமும் ஆஜ்ய ஸ்தோத்திரம்னு இன்னும் ஒரு 4 ஸ்தோத்திரமும். ஒரு ஸ்தோத்திரம் 4 ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா 5 ஸ்தோத்திரம் ஆச்சு இந்த பிராத்தசவனத்தில். மாத்தியந்தின சவனத்தில் வரும்போது மாத்தியந்தின பவமான ஸ்தோத்திரம்னு ஒரு பவமான ஸ்தோத்திரமும் ருஷ்டஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு 4 ஸ்தோத்திரங்கள். ஆக மாத்தியந்திர பவமானத்துலேயும் ஒரு 1-4-5 ஆயிடுச்சு. ஏற்கனவே பிராத்தசவனத்தில் 1-5, இப்போ மாத்தியந்திர பவமானத்தில் மாத்தியந்திர சவனத்தில் இன்னும் 5-10 ஸ்தோத்திரம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் திருத்தீய சவனம், அந்த 3வது சவனத்தில் ஆர்பவ பவமான ஸ்தோத்திரம்னு ஒரு ஸ்தோத்திரம், அதே மாதிரி அக்னிஷ்டோம ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி ஸ்தோத்திரம் ஒன்று யஜ்ஞாயஜ்யம்னு சொல்லுவார்.
அதே ஒரு ஸ்தோத்திரம். ஆக 12 ஸ்தோத்திரம், இதுதான் உள்ளத்துக்குள்ளே குறைச்சது, இதை விட குறைச்சி இருக்காது. மற்ற சமச்சையிலெல்லாம் இதை விட ஜாஸ்தி தான் ஸ்தோத்திரம் சஸ்திரம் ஆகுமே தவிர ரொம்ப குறைச்சல் இதுதான் 12 ஸ்தோத்திரங்கள். இப்படி இருக்கும்போது இந்த வாக்கியம் இருக்கே, பசுமாமோகியத்தே நேஜேதனி பரே ஏதசைவரேவதீஷு, இந்த வாக்கியத்தில் ஒரு யாகம் விதானம் பண்ணப்படுறதே அங்கே எப்படி பண்ணணும்னா பல விஷயங்கள் மாற்ற முடியாது. இதெல்லாம் இது வந்து சோமயாகத்தினுடைய விகிருதி சோமயாகம், அதை போல செய்ய வேண்டிய சோமயாகம். இதில் என்னெல்லாம் மாற்றணும் அப்படின்னு கேட்டால், ஏதசைவ ரேவதீஷு, அந்த அக்னிஷ்டோம சாமான்னா 12 ஸ்தோத்திரம், அக்னிஷ்டோம ஸ்தோத்திரம், அந்த ஸ்தோத்திரத்தில் சாமாவை மாற்றணும், அதில் ஏற்கனவே பிரகிருதியில் இருந்த ருக்க மாற்றணும். ரேவதீஷு, ரேவதீஷு அப்படின்னு சொன்னால் புதுசாக ரே உள்ள ரேங்கிற சப்தம் உள்ள ருக்குகள் விதிக்கப்படுறது சாமகானத்துக்கு. சாமாவும் எந்த சாமா அப்படின்னு கேட்டால் வாரவந்தீயம் சாமா, அஸ்வன்னத்வா வாரவந்தம்ங்கிற மந்திரத்தில் அந்த ருக்கில் அந்த சாமா படிக்கிறது, அதில் தான் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த சாமாவே இப்போ வேற ருக்கில் கானம் பண்ணுமா, ரேவதீஷு, ரேவதீஷு வாரவந்தீயம் அக்னிஷ்டோம சாமா. அக்னிஷ்டோம சாமானா அது 12 ஸ்தோத்திரமாக வரும், அதுதான் அக்னிஷ்டோம சாமான அப்போ தான் ஆகும். இந்த மாதிரிலாம் பண்ணி இந்த யாகத்தை பண்ணினா பசுரூப பலன் கிடைக்கும் அப்படின்னு கிடைக்க சொல்றது. ஏதஸ்தைவ ரேவதீஷு வாரவந்தீயம் அக்னிஷ்டோம சாம கிருத்தா பசுகாமோ ஹேத்தேன இதேத. அப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு கேட்டால், இந்த ரேவதி ருக்கு இருக்கோ இல்லையோ இதில் இந்த வாரவந்திய சாமா அத்தியாயத்தில் கிடையவே கிடையாது. வாரவந்திய சாமா அஸ்வன்னத்வ வாரவந்தன வேற ருக்கில் இருக்கு, அந்த ருக்கிலேருந்து அந்த சாமாவை இந்த ரேவதி ருக்கோட சம்மந்தப்படுத்தணும். அந்த ருக்குக்கு பதில் இந்த ருக்கை போட்டு அதை தானம் பண்ணணும், இது ஒரு பொது விஷயம். அது மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி எங்கேயாவது இதுவரையில் பார்த்துருக்கா படிச்சிருக்காளான்னு கேட்டால் படித்தது கிடையாது, யாகத்தில் தான் படிக்கணும், இந்த விதி பலத்தில் தான் படிக்கணும். ஆக இப்படி பண்ணி அந்த அக்னிஷ்டோமஸ்தாத்திரம் பண்ணி இந்த ஃபலத்துக்காக இந்த யாகத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த வாக்கியம் நமக்கு விதிக்கிறதே. இந்த அங்கே சொல்லப்பட்ட இந்த விசேஷனமே நமக்கு இதுவரையில் தெரியாது. ரேவதி இருக்கல வாரவந்திய சாமா எப்படி வர முடியும், அது வந்து வேற இருக்குல்லன்னா இருக்கு வேதத்தில், அது எப்படி இதில் வர முடியும்? அதனால இதையும் சேர்த்து இப்போ சொல்கிறதே அது அப்பிரசித்தம். அப்பிரசித்தமாக இருக்கிற அதை பண்ணணுங்கிறது எந்த வாக்கியத்தினால தெரிகிறதுன்னு சொன்னால் இந்த வாக்கியத்தினால தான் தெரிகிறது. ரேவதி வாக்கியத்தில் வாரவந்திய சாமாவை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் என்னன்னு சொன்னால் இந்த வாக்கியம்தான். ஆக அந்த வாக்கியம் இந்த விஷயத்தையும் நமக்கு தெரிவிக்கிறது, அதே சமயத்தில் விசிஷ்டமான யாகத்தை விதானம் பண்ணவும் பண்ணுறது. விசிஷ்டமான யாகத்தை விதானம் பண்ணுறதுல தான் இதுக்கு தாத்பரியமே தவிர, இந்த விசேஷமான ரேவதியில் வந்து வாரவந்திய சாம சம்பந்தம் சொல்கிறதுல தனி தாத்பரியம் சொல்ல முடியாது, சொன்னால் வாக்கியபேத தோஷம் வந்துடும். தாத்பரியம் இல்லாட்டாலும் இந்த வாக்கிய பிரமாணத்தினாலே ரேவதி இருக்கல அந்த வாரவந்திய சாமாவை தானம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் என்னமோ தெரியுது, சித்தமாக இருந்ததுன்னு மீமாம்சகாலம் ஒத்துன்றிருப்பான். அந்த விதத்தில் பார்க்கறச்சே அதே மாதிரி தேவதா விக்கிரகாதிகளும் சித்தமாகும். தேவதா விக்கிரகாதிகளை சொல்றதுல அதுக்கு அந்த வாக்கியம் அதுக்காகவே வந்ததுன்னு சொல்ல வேண்டாம், அதுக்காக வரல, ஏதோ ஒரு விதேயத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்காக வந்த வாக்கியங்கள் தான். ஸ்தோத்திரத்துக்காக வந்தாலும் அந்த வாக்கியத்திலேருந்து இதெல்லாம் தெரியுறதோ இல்லையோ, ரேவதி இருக்கல வாரவந்திய சாமா பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் அந்த வாக்கியத்தில் தெரியறதும் இல்லையோ, அதே மாதிரி இதுவும் தெரியுது. தேவதா விக்கிரகாதிகள் தெரியறதுனால அது அந்த வாக்கியம் அந்த இடத்துல அந்த அம்சத்தில் பிரமாணமாகும் அப்படிங்கிறத இந்த திருஷ்டாந்தத்தை கொடுத்து சாதனம் பண்ணினார். அதோட இதோட வச்சுப்போம்.